எஸ் வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ செய்ய போகிறது அவியல் பலாக்கொட்டை அவியல். பலாக்கொட்டை அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காய், கேரட் ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் அவரைக்காய், ஒரு பல்லாரி, ஒரு சின்ன தக்காளி, பலாக்கொட்டை வெட்டி வச்சுருக்கேன். வீட்டில் விளைஞ்ச பலாப்பழத்தோட கொட்டை. அப்புறம் என்ன குக்கரில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய், தேங்காய் சூடானோடனே ஒரு பல்லாரி, தக்காளி போட்டு வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இதற்கு வந்து லாஸ்ட்டாக சீரகம், கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, இது மூணும் ரெண்டு சுற்றி சுற்றி தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா கரகரப்பாக அரைச்சி போடணும். இதெல்லாம் ஆனால் லேட்டாக ஆகாதனால நான் குக்கரில் ரெண்டு விஷயம் வச்சா சீக்கிரம் ரெடி ஆகிடும். வெங்காயம், தக்காளி, அப்புறம் பலாக்கொட்டை ஒரு பத்து எண்ணம் போட்டு வதக்கும். இது ஒரு வாழைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், மாங்காய் ஒரு பத்தை, ரொம்ப கொட்டை புளிப்பாக இருக்கும். அப்புறம் ஒரு கேரட்டு, ஒரு கத்தரிக்காய் போட்டுக்க கழுவி, உங்களுக்கு வேறு எந்த காய் பிடிச்சனாலும் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் இப்போ இருக்க காய்கறி போட்டுக்கேன். நல்லா இதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா வதக்கின அப்புறம் அஞ்சு நிமிஷம் அப்புறம் தண்ணி ஊற்றி முடிக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு. லைட்டாக மஞ்சள் முட்டை போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி போடணும். காய்கறியெல்லாம் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் மஞ்சள் பொடி அரைச்சி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இந்த ஸ்டேஜ் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா பளிச்சுன்றவங்க பார்ப்பேன். அப்புறம் ஒரு கிளாஸ், ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். நம்ம காய்கறிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் ஒரு கிளாஸ். கொஞ்சம் சீரகம், ஒரு மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இதை மிக்சியில் வந்து வெறுங்கப்பில் ரெண்டு ஓட்டு ஓட்டி போடணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, சும்மா அரைச்சா போதும். இது தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி மூணு விஷயம் வேக விடணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மூணு விஷயம் வந்து காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கரண்டிட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம அரைச்சி வைக்கி வச்சுருக்கிற சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வீட்டில் இருந்தால், இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷன் தான், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் சீரகம், சீரகம், தேங்காய், பச்சை மிளகாய், சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கேன், மல்லி இலை வச்சுருக்கேன். இது அப்படியே போட்டு லாஸ்ட்டாக இறக்கி கிண்ட வேண்டியது தான். செம டேஸ்டான அவியல் ரெடி. ரெண்டாவது தாளிச்சு போட்டோன்னா உங்கள் ஆப்ஷன் தான், கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம நல்லா ரெடி பண்ணிடுவோம், அதனால் இப்போ நான் தாளிக்கலை. ஆயில் ரொம்ப ஊற்றியாச்சு. சுவையான வாழைக்காய், பலாக்கொட்டை, மாங்காய் போட்ட அவியல் ரெடி. செம டேஸ்ட்.